ஸ்க்ரூதா கிடைச்சதா? வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மெத்தடெல்லாம் பார்த்தா லாஸ்ட் கொலைக்கும் இந்த கொலைக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. எதுவா இருந்தாலும் அட்டாப்சி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. யா ஷூர். சாமி, ஊரே பயந்து போய் கிடக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்க தான் சாமி ஒரு முடிவு சொல்லணும். ஏப்பா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஊரை சுத்தி மூணு காவ வாங்கி இருக்கு. இனிமே இது நடக்காம இருக்கணும்டா. மஞ்சள் ஹாப்பு கட்டி மஞ்சள் போடு போடு ஆத்தா நடத்துக்கிறேன். கேட்டதா நான் நடத்துறேன். ஊர் மக்களை காத்து கொடு. இலக்கியா, ரிலாக்ஸ். நீங்கெல்லாம் இங்கே உட்காந்து அழகிறதால எதையும் மாற்ற முடியாது. இன்வெஸ்டிகேட் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஐ நீட் ஆல் யோர் கோஆபரேஷன். ஸோ ப்ளீஸ். வணக்கம். ஐ எம் சக்கரவர்த்தி, HOD ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு யூனிவர்சிட்டி. ஹை சார். ஆ, குருவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், செஞ்சி ஸ்டேஷன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இவங்க கூட கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பாக. இலக்கியா, யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ நோஸ் அபவுட் திஸ் வேல்யூ ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு உயிர் போயிருக்கு. ப்ரொஃபஸர் போஸ் அவரை காணும். இதெல்லாம் நடந்து 8 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. இதுக்கு தான் நீ ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியா இருக்கியா? சாரி சார், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ப்ரொஃபஸர் போஸை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ் யூ ஆர் சர்ச்சிங் ப்ரொஃபஸர் போஸ் த்ரூ இஸ் மொபைல் நெட்ஒர்க் அண்ட் கூகுள் லொக்கேஷன். பட் கமல ஏன் கொலை பண்ணாங்கன்றது இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். ஐ வாண்ட் டு ஆஸ்க் தம் ஃபியூ க்வெஸ்சன்ஸ். ஷுவர் சார். இலக்கியா, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு அத்தனை பேரும் என்கிட்ட சொல்லுங்க. லாஸ்ட் மந்த் தான் ப்ராஜெக்ட்க்கு பெர்மிஷன் கிடைச்சது. மொத்தம் 7 பேர் செலக்ட் ஆனோம். ப்ரொஃபஸர் போஸோட சேர்த்து 8 பேர். ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நாங்கள் எல்லாரும் எப்பயுமே ஒன்றா தான் இருந்தோம். 8 பேரா? எஸ். சந்தோஷ் அண்ட் ராகேஷ், இந்த 2 ஸ்டூடெண்ட்டும் ப்ராஜெக்டோட பாதியிலே போயிட்டாங்க. சந்தோஷோட அப்பா இறந்ததால் ப்ராஜெக்டை விட்டு போயிட்டான். ராகேஷோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு போஸ் சார் அவனை டாமினேட் பண்ணிட்டாரு. சரி, கமல் நீ தங்க ஏன் போறன்னு யார்கிட்டயாவது சொன்னானா? அவனோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் செஞ்சதா உங்களுக்கு? நேத்து நாங்க வர்க் முடிச்சுட்டு 4 பேரும் ஒன்னா தான் ரூமுக்கு வந்தோம். போஸ் சாரும் கமலும் தான் ஒன்னா வந்தாங்க. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துருக்கு கிட்ட சொன்னானா? எஸ் சார், நேத்து அந்த இடத்துல ஏதோ புது வழி கிடைச்சதுன்னு எங்க கிட்ட ரூம்ல சொல்லிட்டு இருந்தான். சார் சார், அங்க மண்ணு சரிஞ்சு புதுசா ஒரு வழி கிடைச்சிருக்கு சார். புதையில் இருக்கிற சுரங்கத்துக்கு போக கோயிலுக்குள்ள 4 சீக்ரெட் வேஸ் இருக்கு. யாழி தூண் இருக்கிற ஒரு வழி மட்டும்தான் புதையல் அறைக்கு போகும். வெளியார்ட்டையும் சொல்லிடுறாங்க, புரிஞ்சுதா? ஓகே சார். சார், நேற்று நைட்டு அவன் தூங்கவே இல்லை சார். அப்புறம் எப்போ எழுந்திரிச்சு எப்போ போனான் எப்படி போனான்னு எங்களுக்கு எதுவுமே தெரில சார். செக்யூரிட்டி கூடுங்க. எஸ் சார். சார், நேற்று நைட்டு கமல் எத்தனை மணிக்கு போனான் நீங்கள் பார்த்தீங்களா? நைட்டு 11:30 போனார் சார். சார் தான் முதல்ல போனார். பின்னாடி அந்த பையன் வேகமாக ஓடி வந்தான் சார். என்னுடைய வண்டியை கேட்டேன் சார், எங்கே தம்பி போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். அது என்ன புது பாத? போஸ் சார், அந்த புது வழியை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு.
சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ப்ரொஃபஸர் போஸ் கொஞ்சம் கண்டிப்பான ஆள் தான். அதுக்காக உங்கள் சந்தேகத்தை அவர் மேலே கொண்டு போகிறது எனக்கு சரின்னு படலை. சார், அவர் மேலே சந்தேகப்படுறதுல என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹீஸ் டூயிங் சம் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் கமல் அவர் ஃபாலோ பண்ணி போனாலும் இறந்தால் நான் சொல்ல வரல. பட் அவருடைய இந்த ஆப்சன்ஸ் எங்களுக்கு அவர் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ரெண்டு பேரும் எதையும் தொடக்கூடாது. இலக்கியா, என்னது இது? கமல் பார்த்ததா சொன்ன எக்ஸாக்ட் லொகேஷன்ல சார் மார்க் பண்ணியிருக்காரு. ஏய், எதுவும் தொடவேணாம் சொல்லல. அவுட். போஸ்டர் மேப்ல மார்க் பண்ண இடம் அங்க தான் இருக்கு. அங்கயா? ஆமா சார். கமல் பார்த்தது உண்மைதானா? இங்க எல்லாமே அப்படியே தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு அவங்க இங்க வரணும் சார்? ப்ரொஃபசர் போஸோட கான்டாக்ட் நம்பர் மிட் நைட் 1 o'clock அனுமந்தபுரம் வியூ ஆபீஸ்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு சார். மிஸ்டர் குருவர்மன், கமலோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். ஃபார்மல் டிஸ் முடிஞ்சோடனே பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட. ஃபைன் சார், அப்போது நாங்கள் கிளம்பலாமா? நீங்கள் மட்டும் கிளம்பலாம் சார். மற்றபடி இந்த ப்ராஜெக்டில் ஆன் ஃபீல்ட் சம்மந்தப்பட்ட யாருமே இன்வெஸ்டிகேஷன் முடியாமல் கிளம்ப முடியாது சார். இதெல்லாம் எப்போ முடியும்? அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறது? புரியுது சார், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு மீனுடைய ஒரு கோஆப்ரேஷன். ஓகே, யூ கேன் லீவ் நோ. தேங்க்யூ. இப்போ இந்த போட்டோஸ்ல நீ இன்பான் கமலோட கண்ணை உத்துப்பாரு. இதுல என்ன இருக்கு? சைக்கலாஜிக்கலா பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜ்ல ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேரோட ஐ கான்டாக்டும் சாகரத்துக்கு முன்னாடி ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்து அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க? ரெண்டு பேர் ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷன் தான், துரோகம். சார், இந்த கோயில் வந்து தலவானூர் மல்லேஸ்வர ஆலயம்னு அழைக்கப்படுது சார். மகேந்திரவர்ம பல்லவனால கட்டப்பட்டதா குறிப்பு இருக்கு சார். முதலாம் மகேந்திரவர்மன், அதனாலதான் அவரை சித்திரக்கார புலி சத்ரு மல்லன் அப்படிங்கிற பேர்லயும் அழைப்பாங்க. இவர் 6ஆம் நூற்றாண்டில் கட்டின மதகப்பட்டு கோயில் தான் பழமையான கோயில் நினைச்சுட்டு இருந்தேன். இது அதை விட பழமையான கோயிலா இருக்கு. ஆமாங்க சார். இந்த கோயிலை பத்தி வேற யார்ட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? இல்ல சார். ஒன்னு தமிழ்நாட்டுல இன்னொன்னு ஆந்திரால.
ராஜ்குமார் சார், கமலோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சா? நான் வந்துடுச்சிங்க சார். அதில் டைம் ஆஃப் டெத் என்ன? மிட்நைட் 1 AM வந்திருக்கு சார். சேம் டைம் தான் ப்ரொஃபஸர் போஸோட மொபைல் நெட்ஒர்க்கும் வியூ ஆஃபீஸ் கிட்ட கட் ஆயிருக்கு. ப்ரொஃபஸர் போஸோட லாஸ்ட் 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் தான் ஃபீல்ட் ஸ்டடிஸ் பண்ணி கொடுத்தேன். அனுமந்தபுரம் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே நம்பலை. என்னையும் மற்றவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். எப்போவுமே கடிவாளம் கட்டின குதிரை போல் அவர் சொல்கிறத மட்டும் கேட்கணும்னு என்னை ப்ரெஷர் பண்ணும்போது எங்களுக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் டெவலப் ஆச்சு. ஸோ ஐ லெஃப்ட் ஃப்ரம் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே ரகேஷ், தேங்க்யூ. யூ கேன் லீவ் நோ. தர்மராஜா இந்த கோயிலை உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்தாரா? ஆமாம் சார், சொல்லுங்க. தர்மராஜுக்கு அப்புறம் வேற யாராச்சும் வந்து இந்த கோயிலை பற்றி எதனா கேட்டாங்களா? தர்மராஜுக்கு முன்னாடி வந்து கல்வெட்டுலாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார் சார். அது இவரான்னு பாருங்க. சீக்கிரம் வாங்க, ஓபன் பண்ணுங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். அன்னைக்கு ரிசர்ச் பிளேஸ்ல எடுத்த அதே செல தானே? ஆமா, அதே செலதான். ஆர் யூ ஷூர்? எஸ். சரி, இது அதே செலதான்னு கண்டுபிடிக்க இதுல ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருந்ததா? நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா? இந்த செலல கிரந்த லெட்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? இந்த செலையில அந்த கிரந்த எழுத்துக்கள் எதுமே காணும். சார், இந்த செலை யாரோ ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க சார். இஸ் இட்? எஸ் சார். சார், பில்டிங் கண்ட்ரோல் யார்ட்ட இருந்துச்சு? எங்க கண்ட்ரோல்ல தான் சார் இருந்துச்சு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் போஸ் சார்ட்ட ஒரு கீ கொடுத்துருக்கோம். எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு சார். ஒரு சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இமிடியேட்டா பண்றேன். அதுக்கு உண்டான டீடைலை உடனே அனுப்புங்க. எஸ் சார். வீட்டுக்காரங்கம்மா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. எப்போ வருவாரு? 2-3 நாள் ஆகும் சார். அவர் வந்தாருன்னா ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. புரியுதா? போய் எல்லாம் சிலையும் தூக்குப்போ. சார், எதுக்கு சார் சிலையெல்லாம் தூக்குறீங்க? உன் வீட்டுக்கார் வந்தார்னா ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லி எதுக்கு நான் அவர்கிட்ட சொல்றேன். புரியுதா? எல்லாத்தையும் உடம்ப தூக்கு, டக்கு டக்குனு தூக்கணும். நல்லவர்னு நம்பி விட்டு வேலை செஞ்சோம், கடைசியில கேட்டையா? ஒரு சிலை உடம்பு எல்லாத்தையும் ஏத்த வண்டியில கொண்டு போ. சரியா? எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்க ரெண்டு பேரும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். தர்மராஜ் வீட்டில் எடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு சிலைகள். இந்த சிலைகளை அனாலிஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது எல்லாம் பல்லவர் காலத்து சிலைகள். தர்மராஜ் தான் ஒரு சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லி எங்கெல்லாம் பழைய பாழடைஞ்ச கோயில் இருக்கோ அந்த கோயிலெலாம் கண்ட்ரோல் எடுத்து அதை ரெனோவேட் பண்ணி தரேன்னு சொல்லி அங்கே இருக்க பழங்காலத்து சிலையெல்லாம் எடுத்து அதே மாதிரி பண்ண புது சிலையை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி திருடப்பட்ட சிலைகள் எல்லாத்தையுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட டீடைல்ஸ் இதில் இருக்கு. குரு, பழங்கால சிலைகளை கடத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை சார். ஆன்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடைக்குதுன்னா எக்ஸ்போர்ட் ஈஸியாக பண்ணலாம்ல சார். இவரான்னு பாருங்க. இல்லை சார், இல்லை, இவர் இல்லை. சரி, அவர் பேர் தானே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் பேர் ப்ரொஃபஸர் சக்கரவர்த்தி, HOD ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ சைனிங் அத்தாரிட்டி ஆஃப் ஆன்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். தர்மராஜ் கடத்தப்பட்ட சிலைகள் எல்லாத்துக்குமே கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது ப்ரொஃபஸர் சக்கரவர்த்தி தான். எங்கெல்லாம் பழைய பாழடைஞ்ச கோயில் இருக்கோ அந்த குறிப்பிட்ட டீடைல்ஸ் எல்லாமே சக்கரவர்த்தி தர்மராஜ் கிட்ட கொடுத்துருக்காரு. தர்மராஜ் அந்த பிளானை நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு.
அப்போ அனுமந்தபுரம் வியூ ஆஃபீஸில் காணாமல் போன சிலைகளுக்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லை சார், அனுமந்தபுரத்தில் நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் எனக்கு சந்தேகம் இருக்கு சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அனுமந்தபுரத்தில் இருக்க அனுமந்தீஸ்வர் கோயிலை பற்றியும் அங்கே இருக்க புதையலை பற்றியும் ப்ரொஃபஸர் போஸுக்கு அப்புறம் சக்கரவர்த்தி தர்மராஜுக்கும் நல்லாவே தெரியும். பிரசாந்த், இன்பா, கமல் இந்த மூணு பேருமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நந்திவர்மனோட அரூப வாளால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர் போஸுக்கும் இந்த கேஸுக்கும் எதனா? எனக்கு புரியுது சார், ப்ரொஃபஸர் போஸ் மேலே முதல்ல எனக்கு சந்தேகம் இல்லை சார். ஆனால் அவரோட சடன் ஆப்சன்ஸ் தான் அவர் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவர் காண போன அன்னைக்கு நைட் அவர் ரூமில் அவர் லேப்டாப்பில் ஒரு பிளாக் மார்க்கெட் சைட்டை விசிட் பண்ணியிருக்காரு. அந்த சைட்டில் ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இல்லீகலாக சேல் பண்ணலாம். இவர் அனுமந்தபுரத்தில் கண்டுபிடிச்ச அந்த நடராஜர் சிலையை அந்த சேல் லிஸ்ட்டில் பார்த்துருக்காரு. அன்னைக்கு நைட்டு அதே சிலையான் செக் பண்ண அவர் வியூ ஆஃபீஸ் போயிருக்காரு. அன்னிலேருந்து தான் அவர் காணாமலும் போயிருக்காரு. ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, ப்ரொஃபஸர் சக்கரவர்த்தியும் தர்மராஜும் நம்ம கஸ்டடி எடுத்து விசாரிச்சோன்னா ப்ரொஃபஸர் போஸ் எங்கே போனார் என்ன ஆனார் நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும். அது மட்டும் இல்லை சார், அனுமந்தபுரத்தை சுற்றி நடக்கிற மிஸ்ட்ரிஸ்க்கு ஒரு எண்டும் கிடைக்கும். பழனிவேல்ராயன் சார், இது பழங்கால சிலைகள் சம்மந்தப்பட்ட கேஸ்ன்றதுனால ஐடியல் விங்குக்கு நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். நீங்கள் தர்மராஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக. வெல்டன் குரு. எஸ் சார், தேங்க்யூ.